When we took a closer look at achieving women, two distinct virtues pop up. Besides perseverance and hard work, those are pioneering spirit and the willingness to take up the responsibility. Our next guest speaker is one such dynamic woman who positively inspires us by her landmark judgments and articles. In fact, the general public and even the law students admire at her lordship's writing in Tamil Hindu in the special edition called Pen Indru. It's none other than our special esteemed chief guest, Honorable Mrs. Justice Vimala. I request her lordship to deliver the presidential address at this beautiful moment. பெண்ணென்று அமையாது உலகு. எனவே பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில சமயங்களில் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணும், ஆனால் கேட்டதில்லை இது வரைக்கும். பெண்கள் தினத்தை நன்றாக கொண்டாடுகிறீர்கள், ஆனால் பெண்களை எப்பொழுது கொண்டாட போகிறீர்கள் என்று எனக்கு கேட்க தோன்றும். அந்த வகையில் இன்று பெண்களை கொண்டாடும் விதமாக பெண்கள் எல்லோரும் வந்து அமர்வதற்கு முன்னதாகவே மிக ஆர்வமுடன் இங்கு வந்து அமர்ந்திருந்த ஆண் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சந்தோஷங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு முத்தாய்ப்பாக வழக்கறிஞர் சாமிதுரை அவர்கள் எழுதிய புத்தகம் இன்று காலையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அது அந்த எதை தலைப்பு என்றால், பாலியல் தாக்குதல் அமில தாக்குதல் சம்பந்தப்பட்ட சட்டம் மற்றும் விதிமுறைகள். இந்த புத்தகம் இன்று இந்த காலையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது இந்த மகளிர் தினத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான காணிக்கை என்றே எனக்கு தோன்றியது அந்த புத்தகத்தை பார்த்த பொழுது. அவருக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த பாராட்டுதல்களை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பெண் வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக பாராட்டுக்குரியவர்கள். அதற்கு சிறப்பான காரணங்கள் உண்டு, அதை நான் சொல்லுகின்றேன். பெண்களை பார்த்து பார்த்து எல்லோரும் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் என்றால், பாவம் அவள் கட்டிலறைக்கும் சமையலறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமாய் போய்விட்டவள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன கவிதையை எல்லாம் பொய்யாக்கி இன்று பெண்கள் எல்லாம் வழக்கு மன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நிரூபிக்கும் வகையில் இங்கே வந்திருக்கின்ற பெண் வழக்கறிஞர்கள் அனைவரையும் நாம் இந்த நேரத்தில் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சிறப்பான விழாவிற்கு சிறப்பு சேர்ப்பதற்காக இங்கு வந்திருக்கின்ற சகோதரர் நீதியரசர் டி எஸ் சிவஞானம் உள்ளிட்ட என்னுடைய சகோதர சகோதர நீதிபதிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை நான் உரித்தாக்குகின்றேன். இந்த சாதித்தோம், சாதித்து விட்டோம், சாதிக்க இருக்கிறோம், இப்படி தான் வந்து இந்த மகளிர் தின விழாவை நம்மால் கொண்டாட முடியும். வி ஆர் இன் எ ஃபேஸ் ஆஃப் டிரான்சிஷன். கொஞ்சம் பேர் சாதிச்சாங்க, கொஞ்சம் பேர் சாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் பேர் சாதனைக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாமல் இன்னும் இருக்காங்க. வேரியஸ் ஸ்டேஜஸில் நம்ம வேரியஸ் நிலைமையிலெல்லாம் பெண்கள் இருக்கிறோம். இன்று சாதித்து விட்ட பெண்கள் எல்லாம் இன்று விருது வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். பிரேமா அவர்கள் மகாத்மா காந்தி பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேருக்கு இன்று இந்த விழாவில் கௌரவம் செய்ய இருக்கிறோம். அவர்களை எல்லாமும் இந்த விழாவிற்கு நான் உங்கள் சார்பாக அவர்களை வரவேற்கின்றேன். ஒரு தலைவர் எப்படி இருப்பார்? எ லீடர் இஸ் அ பர்சன் ஹூ நோ த வே, கோ த வே அண்ட் ஷோ த வே என்று சொல்லுவார்கள். அதை போல உங்களுக்கு ஒரு தலைவி. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு இரண்டு மாதங்கள் முன்னதாக ஒரு பயிற்சி பட்டறையை தமிழ்நாடு அளவில் மிக அழகாக என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுமோ அத்தனையும் அந்த பயிற்சி பட்டறையில் ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞரை உருவாக்குகின்ற விதமாக ஒரு நல்லதொரு பயிற்சி பட்டறையை உங்கள் தலைவி அவர்கள் நடத்தி காட்டினார்கள். அந்த விழாவிற்கு நானும் வந்திருந்தேன். அது போன்ற ஒரு பயிற்சி பட்டறைகளை எல்லாம் இவர்கள் நடத்திதான் நல்லதொரு நீதிபதிகளையெல்லாம் உருவாக்கியிருக்கிறார்கள் போலும் என்று எனக்கு தோன்றியது. அதற்கு துணையாக ஆனந்தவள்ளி சகோதரி செக்ரட்டரி அவர்களும் மற்ற பங்காளர்களும் அங்கே இருந்தார்கள். நாம் இன்று பெருமைப்படுவதற்கு, குறிப்பாக இந்த வழக்கறிஞர் சங்கம் பெருமைப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அது எது என்று கேட்டால், சகோதரி நீதியரசி நிஷாபானு அவர்கள் இந்த வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து ஒரு நீதிபதியாக உயர்ந்து காட்டியிருக்கிறார்கள். நாமெல்லாம் நினைத்து பார்க்கலாம், இதுக்கு வந்து மதுரையில் ஒரு வழக்கறிஞர் ஒரு ஹைகோர்ட் வேணுமா, அதுக்கு ஒரு வழக்கறிஞர் சங்கம் வேணுமா, மெட்ராஸ்லேருந்து நாங்கள் வந்துட மாட்டோமா, எப்படியெல்லாம் வந்து இந்த மதுரை உயர்நீதிமன்றம் உருவாவதற்கு முன்னதாக போராட்டங்கள் நடந்தன என்பதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தீர்களே ஆனால்,
மதுரை உயர் நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 10 வருடங்களே ஆன நிலையில் நீங்கள் 2 நீதிபதிகளை இந்த உயர் நீதிமன்றத்திற்கு தந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் கண்ணகியை விட சிறப்பான வழக்கறிஞர்கள் என்றுதான் எனக்கு பாராட்ட தோன்றுகின்றது. அப்படி ஒரு ஜிஆர் சாமிநாதனும் சகோதரி நிஷாபான் அவர்களும் உங்களுக்கு எல்லாம் வந்து பெர்மனன்ட் ரோல் மாடல். நாம் எதையும் நீதிபதியாக தான் வரணும்னு இல்லை. நம்ம இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே அதிக பெண் நீதிபதிகளை, அதாவது 11 பெண் நீதிபதிகளை கொண்ட ஒரு உயர் நீதிமன்றமாக நாம் இன்று பெருமையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு நாம் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். வளர்றோம் வளர்றோம் அப்படின்னு சொல்லும்போது வளர வேண்டியவர்களையும் வளர முடியாதவர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சமயம் சொல்லிக்கிறோம் ரொம்ப வளர்ந்துட்டோன்னு சந்தோஷப்பட்டுக்கிறோம், அதே டைமில் ஏற்கனவே பேசிய ராமதிலகம் சகோதரி அவர்கள் சொன்னது போல என்ன வளர்ந்தாலும் எங்கு வளர்ந்தாலும் ஒரு சில பெண்கள் என்ன நிலைமையை அனுபவிக்கிறார்கள். ஒருத்தன் வந்து கடவுள்கிட்ட போய் ரொம்ப உருகி உருகி வேண்டிகிட்டு இருந்தான். கடவுள் வந்து காட்சி கொடுத்தார். கடவுள் கேட்டார், என்ன வேணும்ப்பா உனக்கு, எதுக்கு இப்படி உருகி உருகி வேண்டிகிட்ருக்கேன்னு. எனக்கு ஒரு நல்ல மனைவியை நீ கொடுத்த, அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தேகமெல்லாம் இருக்குது, அதை நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. என்ன சந்தேகம் உனக்குன்னு கேட்டப்போ அவன் சொன்னான், எதுக்கு வந்து இவ்வளவு கருணை உள்ள உள்ளத்தை நீ கொடுத்துருக்கிற என் மனைவிக்குன்னா. கடவுள் திருப்பி சொன்னார், அப்பொழுது தானே நீ உன் மனைவியை காதலிப்பாய். நீ எப்படி ஒரு பெரிய சமையல் கலை நிபுணராக என் மனைவியை கொடுத்தாய் அப்படின்னு. அப்பொழுது தானே மகனே நீ உன் மனைவியை காதலிப்பாய் அப்படின்னு. அவர் கடைசியாக ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஏன் இவ்வளவு அழகு அறிவு கனிவு இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துட்டியோன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது சில சமயம் என் மனைவி என்னோடய பிஹேவ் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, நீ ஏன் அவளுக்கு முட்டாள்தனத்தையும் சேர்த்து கொடுத்தாய் அப்படின்னு கேட்டான் கடவுள்கிட்ட. கடவுள் சொன்னார், மகனே நீ அப்பொழுது தானே உன் மனைவியை காதலிப்பாய். ஏன்னா மனைவியாக இருக்கிறவள் என்ன செய்தாலும் சரி எப்படி செய்தாலும் சரி, சகோதரி சொன்னது மாதிரி குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாலும் சரி, அவர்களே குழந்தையாக நடந்து கொண்டாலும் சரி, மனைவி என்ற ஸ்தானத்திற்கு வருகிற பெண் அறிவாளியாக இருந்தால் பலருக்கு பிடிப்பதில்லை. அவர்கள் வந்து கொஞ்சம் முட்டாளாக இருந்தால் தான் ரசிக்க தோணுது. இன்னும் அந்த மைண்ட் செட், இந்த ஆட்டிடியூடினல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சேஞ்ச் வந்து கொஞ்சம்தான் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வரணும். அதுக்காக தான் வந்து இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிற வரைக்கும் நம்ம மகளிர் நீதி மகளிரோட உலக மகளிர் தினத்தையெல்லாம் நம்ம கொண்டாடித்தான் ஆக வேண்டும். கொண்டாடுறோன்னு சொன்னால் சாதனைகளை சேர்த்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக பேசலாம், ஆனால் அதே சமயத்தில் இன்னும் என்ன சாதிக்க வேண்டும், இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சேர்த்து தான் பேச வேண்டியிருக்கிறது. ஆண்களெல்லாம் இன்றைக்கி நினச்சிட்டே இருப்பாங்க, நான் ஆவின் பாலாக இருந்தால் கூட பொங்கி இருப்பேன், ஆண் பாலாக இருந்ததால் பொங்க கூட முடியவில்லை என்று. குடும்ப நீதிமன்றங்களிலே வந்து ஆண்கள் பொங்கிக் கொண்டிருக்கிற மனதுக்குள்ளாரையே குமரி கொண்டிருக்கின்ற பல்வேறு காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்ப்பதெல்லாம் ஆண்களை அல்ல, ஆண் ஆதிக்கத்தை மட்டுமே. ஏனென்றால் பெண் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் அதிக அளவில் பெண்களை விட ஆண்கள் தான் பாடுபட்டிருக்கிறார்களே தவிர பெண்கள் அல்ல. அதனால் நாம் ஆண்களை தவறாக சொல்லவில்லை. ஒரு சில ஆணாதிக்கம் படைத்தவர்களை மட்டும் கொஞ்சம் அவர்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நாம் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுதந்திர இந்தியாவில் இன்று சுதந்திரம் கிடைத்த பிறகு ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக வேண்டுமென்றால் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு சுமார் 9 ஆண்டுகள் ஆகின்றன. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெக்கார்டடாக இருக்குது. 9 வருஷத்தில் வந்தவங்க அண்ணாச்சாண்டி என்கிற கேரளா உயர்நீதிமன்ற நீதிபதி. அதற்கடுத்து தலைமை நீதிபதி ஆவதற்கு 28 வருடங்கள் ஆகியிருக்கின்றன. ஒரு சில்வர் ஜூப்ளி கிராஸ் பண்ணியாச்சு. 25 வருஷம் கழித்து 28வது வருடத்தில்தான் ஒருவர் தலைமை நீதிபதியாக ஆக முடிந்தது. அவர்தான் முன்பே குறிப்பிடப்பட்ட லீலா சேத் அவர்கள். அதற்கு பிறகு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக திருமதி ஃபாத்திமா பீவி அவர்கள் ஆன பொழுது அப்பொழுது சுதந்திரம் பெற்று 39 வருடங்கள் ஆகின. ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன், ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் 14 நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ஈக்குவாலிட்டி இருக்குது, நம்ம சக்தின்னு சொல்கிறாங்க, கடவுள்னு கூட சொல்கிறாங்க, நமக்கு அறிவு இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க,
அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் ஒரு நீதிபதி ஆவதற்கு 39 வருடங்கள் ஏன் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. ஆனால் இன்று வரை ஒரே ஒரு பெண் கூட உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஆக முடியவில்லை. அப்படின்னா அதுவரையில் நாம் இந்த உலக மகளிர் தினத்தை சீரியஸாக கொண்டாட வேண்டும். கொண்டாடணும்னா ஆடி பாடி கொண்டாடிட முடியாது, ரொம்ப சீரியஸாக கொண்டாடணும். சீரியஸாக நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்னால் வந்து நம்ம தெரியும் கண்ணகி எப்படி வழக்காடினால் வாதாடினால் மன்னரிடம் சென்று கூட நீதி கேட்டால்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பெண்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருந்து சென்றிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் வந்து நீதிமன்றத்தில் இந்த ஆண்களுக்கு ஆண்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பத்தில் வழக்கறிஞர்கள் இருந்து வழிகாட்டி இருப்பார்கள். ஆனால் எல்லா பெண் வழக்கறிஞர்கள் வீட்டிலும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்குமா என்று சொல்ல முடியாது. அவர்கள் தன்னந்தனியே போராடிதான் அவர்கள் வரவேண்டியிருக்கிறது. அதையும் தவிர குடும்ப பாரத்தை ஒரு பக்கம் இவர்கள் சுமந்து கொண்டு, குழந்தைகளை ஒரு பக்கம் சுமந்து கொண்டு, இவர்கள் வழக்கறிஞர்களாக அங்கே பங்காற்றி அவர்கள் சிறந்து வர வேண்டுமென்றால் அதற்காக அவர்கள் எத்தகைய சந்தோஷத்தை இழந்து எத்தகைய மகிழ்ச்சியை இழந்து இவர்கள் இங்கே சாதிக்க முடிகிறது என்பதையெல்லாம் நாம் ஒரு நிமிடம் எண்ணி பார்க்க வேண்டும். இலக்கியங்கள் அதனால் ஒரு நான் சென்ற மீட்டிங்கில் கூட சொன்னேன், இலக்கியங்கள் தான் நமக்கு அப்பொழுது ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய, ஆறுதலை அளிக்கக்கூடிய, உந்து சக்தியை அளிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக நமக்கு இலக்கியங்கள் தான் இருக்கின்றன என்று. இப்போல்லாம் இளம் வழக்கறிஞர்கள் இளம் நீதிபதிகள் ரெண்டு பக்கமுமே இளம் வயதில் உள்ளவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அந்த காலத்திலலாம் 45 மேலே, இப்போல்லாம் முன்சீஃப் மேஜிஸ்ட்ரேட்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசுலே எல்லாரும் வராங்க. அதுபோல் வழக்கறிஞர்களும் தான் வருகிறார்கள். அவர்கள் குடும்பத்திலே அவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை, அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை எல்லாம் யாரும் பேச முடியாது, இதுவரை யாரும் பேசியிருக்க மாட்டார்கள். ஆனாலும் இந்த தினத்திலாவது நாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசித்தான் ஆக வேண்டும். அந்த பிரச்சனை இது இப்படி போகுது. தங்க நிலவடிக்க தருமதுரை கண்ணடிக்க மாறாப்பு போட்டு வச்சேன் மகனிருந்து பால் குடிக்க ஒளிச்சு வச்சு பால் ஊட்ட உங்க அப்பன் வாளாட்ட என்ன பெத்த ராசாவே நான் என்ன சொல்லி தாளாட்ட. இதுதான் பெண்களுக்குரிய பிரச்சனை. எந்த பக்கம் குழந்தையை பார்க்கறது, எந்த பக்கம் கணவனை பார்க்கறது. ஆஃபீஸ்னால் 10-5 ஆஃபீஸ் ஃபைலில் மூடி வச்சுட்டு பெண்கள் போய் வீட்டு வேலையை பார்க்க முடியுமானால் வழக்கறிஞர்களுக்கு நிலைமை அவ்வாறு இல்லை. அங்கே போய் 24 மணி நேரமும் நீங்கள் கேஸ் கட்டோடு தான் வாழ்ந்தாகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் எப்படி குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க முடியும்? அவள் தொடர்ந்து சொல்லுகிறாள், கண்ணிலே விடிவிளக்கு கண்மணியே உனக்கு இருக்கு முத்துவிழி மூடாமல் முடியாது என் வழக்கு. இதுதான் அவங்க வந்து டிப்ளமேட்டிக் ஹேண்டலிங்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு ஹேண்டலிங். இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் இது வந்து அடிப்படை காரணம். ஆனால் இந்த காரணம் வெளியில் சொல்லப்படாமல் அது வேறு விதங்களிலே வழக்குகளாக பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல் இத்தகைய வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு வருகின்றன. அப்போ அந்த காலத்தில் இருந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களை பற்றி நாம் எல்லோரும் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அப்பொழுது அவங்க வந்து என்ன மாதிரியான போராட்டத்திலெல்லாம் பெண்கள் அந்த காலத்திலே கையேடுகள் எடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் எடுத்திருக்கின்ற போராட்டம் இது போராது என்று தான் எனக்கு சொல்ல தோன்றுகின்றது. அப்போல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தேவதாசி முறை, தேவதாசி ஒழிப்பு என்னெல்லாம். ஒரு இளம் பெண் பிறந்த உடனேவே அது ஒரு பொட்டு கட்டி அது தெய்வ சேவைக்காக என்ற பெயரில் கோயிலில் கொண்டு விட்டுடுறாங்க. ஆனால் அது தெய்வத்திற்கு சேவையாக அந்த பெண் பயன்படுத்தப்படுவதில்லை. வேறு வேறு நபர்கள், பணக்காரர்கள், வசதி உள்ளவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள் எல்லாம் அத்தகைய பெண்களை பயன்படுத்த ஆரம்பித்த பொழுது அதற்கு ஒரு எதிர்ப்பு வந்தது. தேவதாசி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அரசபையில் நாடாளுமன்றத்தில் சட்டசபையில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி வருது. இந்த ஒழிப்பு மசோதாவை பற்றி தீவிரமாக ஆதரித்து பேசுகிறார்கள். அங்கு உள்ளவங்கெல்லாம் தெய்வத்திற்கு சேவை செய்கின்ற ஒரு சேவை செய்யும் பொழுது அதை ஏன் ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் இப்படி வாதாடுகிறீர்கள், பேசாமல் அமருங்கள் அப்படின்னு அவங்கள பார்த்து சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தெய்வத்திற்கு சேவை மட்டும்தான் அங்கு நடக்கிறது என்றால் நீங்கள் உங்கள் வீட்டு உயர்குல பெண்களை எல்லாம் அங்கு அனுப்புங்கள். எங்கள் பெண்களை அங்கு அனுப்புவதை நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்று கேட்கிறோம், அதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை என்று அவர்கள் கேட்டார்கள். சட்டசபை வரலாற்றிலேயே மிக அழுத்தமாக
ஆணித்தரமாக ஆழமாக கேட்கப்பட்ட அந்த ஒரு கேள்வியினால்தான் அந்த தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. இதுதான் வந்து ஒரு வழக்கறிஞருடைய வாதத்தினுடைய திறமை. வழக்கறிஞர்கள் தங்கள் வாதத்திறமையினால் எத்தனையோ பேரினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கண்களினால் அன்பாக பார்க்கும் பொழுது உலகம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் வார்த்தையில் நீங்கள் அதிக பவர்ஃபுல்லாக இருக்கும்போது உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். அப்படித்தான் வந்து ஒரு வழக்கறிஞருடைய வாதம் அமைந்திருக்கிறது. அப்படித்தான் அமைய வேண்டும். அப்படியெல்லாம் இருந்து தான் படுத்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சொல்லணுன்னா, இன்றைக்கி எத்தனை சட்டங்கள் பெண்கள் நலனுக்கு எதிராக இருக்கின்றன. வெளிப்படையாகவே நான் சொல்லுகிறேன், பெண்கள் நலனுக்கு விரோதமான பல சட்டங்கள் இருக்கின்றன. நம்ம எத்தனை பேர் இதுக்கான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். நம்மால் ஏன் எடுக்க முடியாது? எடுக்க முடியாத நிலைமையில் நாம் இன்று இல்லை. எப்படி நினைச்சாலும் நம்மளால் எடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன். இப்போது கார்டியன்ஷிப் ஆக்டில் ஃபாதர் கார்டியன் இன் தி ஆப்சன்ஸ் மதர், அதுக்கு ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் வரும்பொழுது அப்போ கூட ரெண்டு பேரும் அட் ஏ டைம் கார்டியன்னும் சொல்லலை. ப்ரிஃபரன்ஷியலி அப் டு 7 இயர்ஸ் கஸ்டடி வித் தி மதர், அவ்வளோதான் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த ஒரு காரணத்தை கையில் எடுத்து இன்று ஆயிரக்கணக்கான வழக்குகள், ஒரு பெண்ணை அடக்கி ஆள வேண்டும் என்று, ஒரு மனைவியை அடக்கி ஆள வேண்டும் என்று ஒரு ஆண் முடிவு செய்து விட்டால் உடனே போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிடுறது. அந்த குழந்தையை ஒரு ஆயுதமாக வைத்து, குழந்தையை ஒரு பகடைக்காயாக வைத்து, குழந்தையை ஒரு விற்பனை பொருள் மாதிரி பயன்படுத்தி அந்த குழந்தையை எடுத்து செல்லும் பொழுது அந்த பெண் எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்து குழந்தையை மட்டும் கொடுத்துட்டு போகிறோம், நீ எது சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்ற நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த ப்ரொவிஷனை எதிர்த்து எந்த போர்க்கொடியை நாம் இதுவரைக்கும் தொடங்கியிருக்கிறோம்? இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இன்னும் அடுத்தவர் என்னுடைய சகோதரர்கள்லாம் நிறைய பேர் பேச இருக்கிறாங்க, நான் தொடர்ந்து அதையே பேசி கொண்டு இருக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த ஹெச்சிபி கோட்டை எல்லா விவகாரத்தையும் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னப்போ சகோதரி நிஷாபான் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இன்றைக்கு உலக மகளிர் தினம், இன்னும் நிறைய மகளிரெல்லாம் உற்சாகமடைந்து உற்சாகம் பீறிட்டு உந்தப்பட்டு நிறைய பேர் மேலே வரணும், அதனால் நிறைய விஷயம் வந்து அதை பற்றியே சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்ல விஷயங்களை எல்லாம் கூட சொல்லலாமே என்று அவர்கள் இங்கு குறிப்பிட்டார்கள். அதனால் இங்கு இந்த மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்திற்கு மிகப்பெரிய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. மிகவும் தகுதி வாய்ந்த, மிகவும் சட்ட அறிவு பெற்ற, ஞானம் பெற்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பெண்களினுடைய வாழ்க்கையை, அதாவது ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை, நமது சகோதரர்களின் வாழ்க்கையை மிக அமைதியானதாகவும் அழகானதாகவும் மாற்றும் வாற்றல் பெற்றிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லோரும் உங்கள் வாதத்தை எல்லாம் கேட்டு மிக மகிழ்ச்சியாகவும் மிக சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் வேலை செய்கின்ற ஒரு நிலையையெல்லாம் நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். இந்த மகிழ்ச்சி மக்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் மேலும் சிறப்பாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.